சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி. நெக்ஸ்ட் மாடல் பாருங்களேன். இந்த பர்சன்டேஜ் சாப்டர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு அசியூம் பண்ணியிருப்போம். டோட்டல், ஒரிஜினல், மேக்ஸிமம் அப்படின்னாலே 100 அப்படின்னு வச்சுருப்போம். அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா 100 கூட அந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணியிருப்போம். டிக்ரீசஸ் அப்படின்னா 100லேருந்து அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக அதே மாதிரி ப்ராஃபிட் லாஸ்லேயும் இது மாதிரி ஒரு மூணு கான்செப்ட் நம்ம வைக்க போகிறோம். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் சரியா. இப்போ ப்ராஃபிட் லாஸில் காஸ்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறவன எப்பயுமே 100னு வைக்கணும். ப்ராஃபிட் அப்படின்னா 100 கூட அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஆட் பண்ண போகிறோம். லாஸ்னால் 100லேருந்து அந்த மைனஸ் பண்ண போகிறோம் பர்சன்டேஜ். சரியா, மூணு ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா அடுத்த மாடல் ஃபுல்லாக இதை பேஸ் பண்ணி தான், அடுத்த சிலபஸ் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ராஃபிட் லாஸ் ஃபுல்லாக. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னாலே எப்பயுமே 100. ப்ராஃபிட்னா நான் 100 கூட அந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணிடுவேன். லாஸ்னால் நான் 100லேருந்து அந்த பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிடுவேன். இப்போ இதெல்லாம் அடுத்து செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சால்வ் பண்ணோன்னா, எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டான், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டான், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லாட்டி லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். ரெண்டுக்குமே ஒரே ஃபார்முலா தான். கீழே காஸ்ட் ப்ரைஸ், மேலே ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இன்ட்டு கண்டன்னு போட்டு முடிச்சாச்சு. இப்போ அடுத்த மாடலில் என்ன செய்வான்னா, அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் ஆன்சரை அவன் கொடுத்துருவான். அப்போ கொடுத்துட்டு என்ன செய்வாங்கன்னா, காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் கேட்கலாம், இல்லை செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்கலாம். புரியுதா? இதுக்கு முன்னாடி செஞ்சதில் ரெண்டு அமௌண்ட்டையும் கொடுத்துட்டு நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்து செய்ய போகிறதுல ப்ராஃபிட் இல்லாட்டி லாஸ் பர்சன்டேஜ் அவன் கொடுத்துட்டு இதில் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்று கேட்பான். சரிங்களா? அப்போ அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணோம்னா இவங்க தான் தேவை. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே 100, ப்ராஃபிட் அப்படின்னா 100 கூட பர்சன்டேஜ் ஆட் பண்ண போகிறோம், லாஸ்னால் 100லேருந்து பர்சன்டேஜை மைனஸ் பண்ண போகிறோம். சம்மு சால்வ் பண்ணிடுவோமா? சரி, கவனிங்களா? ஒரு பொருளோட காஸ்ட் ப்ரைஸ் ஒரு 1500 அப்படிங்கிறான். அப்படி 1500 வாங்கி அவன் 20% ப்ராஃபிட் வந்து விற்றுட்டான் அப்படிம்பா. கொடுத்துட்டு செல்லிங் ப்ரைஸ் என்னன்னு கேட்பான். சரிங்களா? அப்போ இந்த பர்சன்டேஜை அவங்க கொடுத்துருவான். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 1500, 20% லாபத்துக்கு நான் விற்க போகிறேன், அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பேன் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நம்ம சும்மா சிம்பிளாக போட்டோம்னு வைங்களேன், 1500 நான் 20% லாபமா? அப்போ 1500 10%னா 150, 20%னா 300 லாபம் வச்சு விற்றுருவேன். அப்போ நான் விற்கிறத 1800 விற்றுருவேன். இப்போ சிம்பிள் பார்த்தோன்னே ஆன்சர் போட்டலாம். இப்போ இருந்தாலும் அந்த பாக்ஸில் எப்படிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தெரியும். சரியா? அப்போ சம்மில் அவன் கொடுத்தபடி காஸ்ட் ப்ரைஸ் 1500, நம்ம அதை என்னென்னு எடுப்போம்னா 100 எடுப்போம். அப்போ இந்த 100 தான் எவ்வளவு? 1500. அப்போ ப்ராஃபிட் அப்படின்னா 100 கூட அந்த பர்சன்டேஜ் ஆட் பண்ணுவோமா? அப்போ எவ்வளோ வரும்? 120 எவ்வளோன்னு பார்த்தோம். முடிஞ்சு போச்சா? இப்போ காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே 100, காஸ்ட் ப்ரைஸ்னாலே 100 தான். அப்போ 100 தான் அந்த 1500, 120 எவ்வளோன்னு பார்த்துருவேன். ஏன்னா ப்ராஃபிட்னால நான் 100 கூட ஆட் பண்ணுவேன். சப்போஸ் இதே சம்மில் 20% லாஸும்பா, அப்போ லாஸ்னால் என்ன பண்ணணும்? 80 எவ்வளோன்னு பார்க்கணும். ஏன்னா லாஸ்னால் 100லேருந்து மைனஸ் பண்ணணும்ல. முடிஞ்சு போச்சா? இதை நமக்கு சால்வ் பண்ணது தெரியும், ஈஸியாக தெரியும். 2 0 கூட அடிச்சிடலாம். அப்போ 120 × 15 சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வரும்? 1800 அப்படின்னு கிடைச்சிடும். புரிஞ்சுதா? பாருங்கள், அடுத்த ஃபுல்லாக இதே பாட்டில் தான் சால்வ் பண்ண போகிறோம். சரியா? அடுத்த சம் பார்ப்போமா. காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 1200 எடுத்துருவோம். நான் 20% லாஸில் விற்க போகிறேன், அப்போ என்ன விலைக்கு விற்றுருப்பேன்னு கேட்பான். அப்போ இதையும் பாருங்கள், டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா 1200 20% லாஸுங்கிறான். 1200 10%னா 120, 20%னா 240 நான் கம்மியாக வச்சு விற்பேன். அப்போ இதிலேருந்து 240 மைனஸ் பண்ணாலே ஆன்சர் 960 வந்துடும். இதெல்லாம் பேசிக் தான். இருந்தாலும் நம்ம பாக்ஸ்லேயும் போடணும். அப்போ நான் காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே என்னென்ன எடுப்பேன்? 100. அவன் கொடுத்தபடி காஸ்ட் ப்ரைஸ் 1200. அப்போ இந்த 100 தான் 1200. அப்போ 20% லாஸ் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? 80 எவ்வளோன்னு பார்த்துருவேண்ணா. கரெக்டு தானே? லாஸ்னா 100லேருந்து என்ன செய்வோம்? மைனஸ் பண்ணுவோம். சால்வ் பண்ணிடுவோமா? 2 0 அடிச்சிடலாம். 8 × 12 எவ்வளோ? 96. இந்த ஒரு 0 வந்துடும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு? 960 அப்படின்னு கிடச்சிருமா? கான்செப்ட் முக்கியம். அந்த கான்செப்டை எப்படி யூஸ் பண்ணுறோன்னு தான் நான் இந்த மாதிரி சிம்பிளாக சால்வ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து நம்ம உள்ள சம்மு சால்வ் பண்ணும்போது இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஆகிடும். சரியா?
அதில் இன்னொரு சம் செய்வோமா. அப்புறம் காஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு 4500 அப்படின்னு எடுத்துருவோம். ப்ராஃபிட் 20%. அப்போ எவ்வளோக்கு விற்க போகிறோம்னு கேட்போம். அப்போ நம்ம பாக்ஸ்லேயே போடுங்களேன். 100 தான் எவ்வளோ? 4500னா நான் எவ்வளோ பார்த்துருவேன்? 120 எவ்வளோன்னு பார்த்துருவேன். ஏன்னா ப்ராஃபிட்னா 100 கூட ஆட் பண்ணுவேன்ல, அப்படியே டைரெக்டாக சால்வ் பண்ணிடலாமா? சால்வ் பண்ணால் எவ்வளோ வரும்? 5400 அப்படின்னு கிடைக்கும். முடிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் தான், கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சால் போதும். இப்போ அடுத்தது ஃபுல்லாக செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருவோம், ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லாட்டி லாஸ் பர்சன்டேஜ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கேட்பாங்க. சரி, ஒரு சம் செய்யலாமா? அப்புறம் செல்லிங் ப்ரைஸே 8100 அப்படி நான் விற்கும்போது எனக்கு 10% லாஸ் ஆயிடுது. அப்போ நான் என்ன விலைக்கு வாங்கியிருப்பேன், காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்பாங்க. கரெக்டாக அப்போ 8100 நம்ம விற்கும்போது 10% லாஸு, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்கான். இப்போ இந்த செல்லிங் ப்ரைஸ் பாருங்கள் வந்துருச்சுனாலே நான் ஒன்று 100 ஆட் பண்ணுவேன் இல்லை 100 மைனஸ் பண்ணுவேன். அப்போ எனக்கு 10% லாஸ்ன்னு எவ்வளோ ஆகுது? 90 தான் இந்த 8100. செல்லிங் ப்ரைஸுக்கு நேராக தப்பி தவறி 100ன்றதெல்லாம் எடுத்துடவே கூடாது, சரியா? ஏன்னா நான் ஒரு பொருளை விற்கும்போது ஒன்றும் லாபம் இல்லாட்டி நஷ்டம். லாபம்னா எனக்கு இங்கே 100 மேலே நான் எழுதியிருப்பேன், நஷ்டம்னா 100 சின்ன நம்பர் தான் எழுதுவேன். செல்லிங் ப்ரைஸுக்கு நேராக 100 எழுதிடவே கூடாது, சரிங்களா? அப்போ நம்ம 90 தான், 8100. 100 எவ்வளோன்னு பார்த்தா காஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருமா? அப்புறம் 0 அடிச்சிருவோமா? இந்த 0 அடிப்போம். இதை அடிச்சோன்னா 9, பெருக்கணும்னா 9000. புரிஞ்சுதா? அப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ். இதில் இன்னொரு சம் செய்யலாமா? செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 14400 அப்படி விற்கும்போது எனக்கு 20% ப்ராஃபிட் கிடைக்குது, காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறான். அப்போ நான் 14400 விற்கிறதுனால 20% ப்ராஃபிட். அப்போ எப்படி எழுதுவேன்? 120 தான் அந்த 14400, காஸ்ட் ப்ரைஸ்னால் 100 எவ்வளோன்னு பார்க்கணும். அப்புறம் 0 அடிச்சிடலாம். 12 தானே? அப்போ அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். எவ்வளோ? 12000 கிடச்சிருமா காஸ்ட் ப்ரைஸ்? அவ்வளோதான், சரியா? இன்னும் ஒரு சம் பார்ப்போமா? சரி, கவனிங்களா. ஒரு பொருளை 3850 விற்கிறேன், செல்லிங் ப்ரைஸ். அதனால் எனக்கு 10% ப்ராஃபிட் வந்துடுச்சு. இப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறேன். ப்ராஃபிட் 10%னா எப்படி எழுதுவோம்? 110 தான் 3850. அப்போ 100 எவ்வளோன்னு பார்த்துடலாமா? 0 இதை அடிச்சிடலாம். 11 வச்சு அடிங்களா? 35. அப்போ 103 எவ்வளோ? 3500. முடிஞ்சு போச்சா? இந்த கான்செப்ட் ரொம்ப புரியணும், அதுக்காக தான் எவ்வளோ எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த சம் இன்னும் ஒரு சம் மட்டும் செய்யலாம் பாருங்கள். இப்போ செல்லிங் ப்ரைஸ் வந்து ஒரு 6400, அதனால் எனக்கு 20% லாஸ் ஆயிடுது, காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்குறேன். அப்போ நான் 6400 விற்கிறதுனால 20% லாஸு. அப்போ 80 தான் அந்த 6400. 100 எவ்வளோன்னு பார்த்துடலாமா? அப்படியே சால்வ் பண்ணிங்கன்னா 8000 அப்படின்னு கிடச்சிரும், சரியா? இப்போ இந்த எல்லா சம்லேயும் இந்த காஸ்ட் ப்ரைஸ் தான் கேட்பானா அப்படினா கிடையாது. இதே சம் கொஞ்சம் மாத்திரம் பாருங்களேன். 6400 விற்கிறதுனால 20% லாஸு. சப்போஸ் எனக்கு 10% ப்ராஃபிட் வேணும்னா எவ்வளோக்கு விற்கணும்னு கேட்பான். இப்போ அதையும் டைரெக்டாக போட தெரியணும். 6400 விற்கிறதுனால 20% லாஸு. அப்போ எப்படி எழுதுவோம்? 80 தான் 6400 போட்டுருவோம். இப்போ நான் 10% ப்ராஃபிட் விற்கல எவ்வளோம்பா? அப்போ டைரெக்டாக என்ன பண்ணணும்? 110 எவ்வளோன்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், சரியா? காஸ்ட் ப்ரைஸ்னால் 100 எவ்வளோன்னு பார்த்துருவோம். சம்ம கொஞ்சம் மாற்றுவோம். நான் 10% ப்ராஃபிட் விற்கனா எவ்வளோக்கு விற்கணும்பா? டைரெக்டாக 110 எவ்வளோன்னு பார்த்துருவோம், சரியா? தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா? இந்த கான்செப்ட்லே அடுத்த சம். ராமன் துணி துவைக்கும் இயந்திரத்தை ₹13500 வாங்குகிறார். இதை 12% நஷ்டத்துக்கு விற்கிறார் எனில் துணி துவைக்கும் இயந்திரத்தின் விற்பனை விலை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா? சரி பாருங்கள், இங்கிலீஷ்லேயும் அதே க்வெஸ்சன் தான் இருக்கும். அப்போ வாங்குகிற விலையை கொடுத்தாச்சு, எடுத்து எழுதணும் கணக்கை பாருங்களேன். காஸ்ட் ப்ரைஸு 13500 வாங்கியாச்சு, விற்கும்போது 12% லாஸில் விற்கிறாங்க. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாருன்னு கேட்டுருக்கேன். எடுத்து எழுதிட்டாலே ஒரு ஐடியா கிடச்சிரும். அப்போ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம என்னென்ன வைப்போம்? எப்பயுமே 100 வைப்போமா? அப்போ 100 தான் 13500. 12% லாஸில் விற்க போகிறாருன்ட்டான். அப்போ நம்ம எவ்வளோ பார்க்கணும்? 88 எவ்வளோன்னு பார்த்துடலாமா? ஏன்னா லாஸ்னால் 100 நம்ம என்ன பண்ணுவோம்? மைனஸ் பண்ணி தான் போடுவோம்.
ரெண்டு ஜீரோஸ் ஆல் கேன்சல் பண்ணிவிட்டு 88 பெருக்கியார் 135 இன்ட்டு 88 சால்வ் பண்ணோம் அப்படின்னா 11,850 அப்படின்னு ஆன்சர் வரும். சரியா, ஆன்சர் செக் பண்ணிக்கிறோம். நீங்கள் அடுத்த சம் பார்க்கலாமா? இதே மாதிரி அடுத்த சம் பாருங்களா என்ன கொடுத்துருக்காங்கண்ணே. ஒரு பொருள் ரூபாய் 34.8 விற்கப்பட்டால் இழப்பு 2%, எனில் அந்த பொருளின் விலை என்ன? அப்போ சோல்டு அப்படின்ற வேர்டு இருக்குது, அப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் 2% லாஸ் ஆயிடுது. காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட. சரி, கவனிங்களா, எடுத்து எழுதுங்க. செல்லிங் ப்ரைஸ் தான் 34.8. ஜீரோ இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஜீரோவை பார்க்கவே கூடாது. அப்படி விற்கிறதுனால எனக்கு லாஸ் 2%. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க, கரெக்டு தானே? அப்போ 2% லாஸு செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் கவனமாக செய்யணும். அப்போ 2% லாஸ்னு எப்படி எழுதுவோம்? 98 தான் அந்த 34.8. காஸ்ட் ப்ரைஸ் வேணும்னா 100 எவ்வளோன்னு பார்க்கணும். அதே நமக்கு சால்வ் பண்ண ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். பாயிண்ட்டுக்கு அப்புறம் இங்கே ஒரு டிஜிட் இருக்கா, அப்போ இங்கே ஒரு ஜீரோவை போட்டுறோம். கரெக்டாக பாருங்கள், பாயிண்ட் அப்புறம் ஒரு டிஜிட்டு, நான் இங்கே ஒரு ஜீரோவை போட்டுட்டு இதை எடுத்துருவேன். அடுத்து நம்ம கேன்சல் பண்ணணும். செகண்ட் டேபிளே அடிப்போமே, ஃபஸ்ட்டு இந்த ஜீரோ அடிச்சிருவோம், செகண்ட் டேபிள் அடிப்போண்ணா. 49 இங்கே 174 வரும். திரும்ப பாருங்கள், இது ரெண்டும் கேன்சலே ஆகாது, ஏன்னா 49 செவன்த் டேபிளில் கேன்சல் ஆகும், இங்கே நமக்கு 7 கேன்சல் ஆகாது. அப்போ என்ன பண்ணுங்க, மூணு இடத்துலையும் நம்பர் தான் குறுக்க பெருக்க சொன்னோம். 49x = 1740. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 1740/49. சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 35.51 அப்படின்னு கிடச்சிரும். கவனமாக செய்யணும், கேன்சல் பண்ணிவிட்டு ஆன்சர் 35.51. அடுத்த சம் செய்யலாமா? அடுத்த சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஒரு கடிகார கடைக்காரர் ஒரு கடிகாரத்தை 540 லாபத்தில் விற்றால் அடக்க விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ செல்ஸ் அப்படின்னு போட்டால் இப்போ செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாச்சு, அப்படி விற்கிறனால 5% லாபம்ன்ட்டான். சரிக்கா நீங்கள் எடுத்து எழுதுங்களா. செல்லிங் ப்ரைஸ் 540, அதனால் 5% ப்ராஃபிட்டு. காஸ்ட் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்கா. அப்போ 5% ப்ராஃபிட்னா 105 தான் இந்த 540. காஸ்ட் ப்ரைஸ்னால் நம்ம 100 எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஃபஸ்ட்டு பாரு, ஃபிஃப்த் டேபிள் அடிக்கலாமா? இங்கே 21 வரும், இங்கே அடித்தோன்னா 108 வரும். திரும்ப மூணாவது வாய்ப்பில் அடிக்கலாம், இங்கே 7, இங்கே 36. இதுக்கு மேலே எனக்கு கேன்சல் ஆகாது. மூணு இடத்துலையும் நம்பர் இருக்கும், குறுக்க போயிருங்க. 7x = 3600. அப்போ எக்ஸ் வேணுன்னா 3600/7 அடித்தோன்னா 5×7=35, மீதி 10 இருக்கா. திரும்ப ஒரு தடவை 7, மீதி 3, அப்படியே போய்கிட்டே இருக்கும். கரெக்டா கேன்சல் பண்ணி செக் பண்ணணும். சரியா, அப்போ ஆன்சர் 514.29 அப்படின்னு வரும். கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணுங்க. சரிங்களா, இப்போ போன சம்மும் இந்த சம்மும் பாயிண்ட்டில் வந்திருக்கு. நம்ம எக்ஸாம் பொறுத்தளவுக்கு பாயிண்ட்டில் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நம்ம இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணினாதான், சப்போஸ் அந்த மாதிரி வந்தாலும் பதட்டப்படாமல் செய்ய தெரியணும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி சம்மும் எடுத்துருக்கோம். சரியா, இப்போ இந்த கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுதா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடல் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் பார்த்துட்டோம். செகண்ட் மாடலில் அந்த பர்சன்டேஜை கொடுத்துட்டு காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தா செல்லிங் ப்ரைஸ் கேட்பான், செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தா காஸ்ட் ப்ரைஸ் கேட்பான். அதெல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம அடுத்து சால்வ் பண்ண போகிறது என்னென்னா, அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ் தான், சம்மு கொஞ்சம் அப்படியே மாற்றிடுவான். அப்போ நான் அந்த சம்மெலாம் செய்கிறதுக்கு இந்த கான்செப்ட் தேவை. சரிங்களா, அதனால தான் இதெல்லாம் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து அந்த மாடல் பார்ப்போமா, நெக்ஸ்ட் மாடல். சரியா, இப்போ டைரெக்டாக சம் பாருங்களேன். ஒரு கடைக்காரர் 100 பேனாவை ரூபாய் 250 வாங்குகிறார், ஒரு பேனாவை ரூபாய் 4 விற்கிறார், அப்போ லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா. 100 பேனாவை 250 வாங்குறாருன்ட்டான், ஒரு பேனாவை 4 விற்கிறாருன்ட்டான். கரெக்டாக, அப்போ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, பேனாவோட எண்ணிக்கைன்னு ஒன்று எக்ஸ்ட்ரா உள்ளே வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக சால்வ் பண்ணதில் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் லாஸ் பர்சன்டேஜ்னா ரெண்டே அமௌண்ட்டு தான், காஸ்ட் ப்ரைஸ் இவ்வளோக்கு வாங்கினார், இவ்வளோக்கு விற்றார், அவ்வளோதான் இருக்கும். டைரெக்டாக ஃபார்முலா போட்டோம். இந்த சமம் பொறுத்தளவுக்கு இத்தனை பொருள் வாங்குறாரு, இத்தனை பொருளை விற்கிறாரு, அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா வந்துடுவான் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இல்லாட்டி நம்பர் ஆஃப் ஆர்டிக்கிள் அப்படிங்கிறது உள்ளே வந்துடும்.
அப்போ இதை நம்ம டைரெக்டாக இந்த அமௌண்ட்டை மட்டும் வச்சுமே சால்வ் பண்ண முடியாது. இந்த 250 ரூபா இந்த 4 ரூபாயை வச்சே டைரெக்டாக செய்ய முடியாது. ஏன்னா நான் வாங்கினது 100 பேனா, விற்கிறது 1 பேனாவோட வேலை, இது ரெண்டையும் ரிலேட் பண்ண முடியாது. அப்போ சும்மா சாதாரணமாக செய்கிற போது நான் இந்த ரெண்டையும் ஒரே மாதிரி மாற்றணும். 100 பேனா 250 ரூபான்னு வைங்களேன், 1 பேனா 2 ரூபா 50 பைசாவுக்கு வாங்குவார், விற்கிறது அதே 1 பேனாவும் 4 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ நான் 1 பேனா ரெஃபரன்ஸ் எடுத்துட்டுனா 2 ரூபா 50 பைசாவுக்கு வாங்கி 4 ரூபாய்க்கு விற்கிறேன். இதை ரெண்டை வச்சு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ்னு எடுத்து சமம் சால்வ் பண்ணிடலாம். இப்போ எல்லா சமூகம் இந்த மாதிரிலாம் கேல்குலேட் பண்ணணுமா அப்படின்னா வேண்டாம். ஒரு ஈக்குவேஷன் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் ஞாபகம் வைங்கண்ணா. சரி, கவனிங்களா, ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஃபார்முலா மாதிரி சும்மா இல்லைங்க, மேலே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்கணும், கீழே அமௌண்ட் இருக்கணும், அவ்வளோதான். மேலே நம்பர் ஆஃப் ஐட்டம், கீழே அமௌண்ட்டு. எப்படி எழுதலாம் பாருங்கள். நான் வாங்கினதை ஃபஸ்ட்டு எழுதுகிறேன் பாருங்கள். 100 பேனா, அதான நம்பர் ஆஃப் ஐட்டம், அதை 250 ரூபாய்க்கு வாங்குறாரு. நான் இந்த இடத்துல இன்ட்டு போட்டு ஒரு நம்பர் போடும், இருக்கட்டும்ண்ணா, ஈக்குவல்ட்டு போடுங்க. விற்கும்போது பாருங்கள், 1 பேனாவை 4 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ நான் இன்ட்டை போட்டு இங்கே ஒரு நம்பர் போட போகிறேன். இதுதான் இந்த மாடலுக்கான ஒரு ஈக்குவேஷன். அப்போ எத்தனை பொருளுங்கிறத மேலே எழுதணும், எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத கீழே எழுதியாச்சு. அப்போ 100 பேனாவை 250 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் தானே, அப்போ காஸ்ட் ப்ரைஸை நம்ம என்ன நோப்போம், 100 நோப்போமா? அப்போ அதை இங்கே எழுதுகிறோம். இது 1 பேனா 4 ரூபாய்க்கு விற்க போகிறாரு, எனக்கு இங்கே எவ்வளோன்னு தெரியல விற்க போகிறது. அப்போ அதை தான் நான் கண்டுபிடிக்க போகிறேன் எக்ஸ்னு. சப்போஸ் எனக்கு எக்ஸோட வேல்யூ 120 வருதுன்னு வைங்களேன். அப்போ நான் எப்போ இங்கே 120 எழுதுவோம், 20% லாபம் அப்படின்னா தான் எழுதுவோம், கரெக்டாக? அப்போ ஆன்சர் 20% லாபம்னு போடணும். சப்போஸ் எனக்கு எக்ஸோட வேல்யூ 75 தான் வருதுன்னு வைங்களேன், நம்ம எப்போ 75 எழுதுவோம், 25% நஷ்டம் அப்படின்னு வரும்போது தான் நான் இங்கே 75 போட்டிருப்பேன், கரெக்டாக? அப்போ நான் வர்ற எக்ஸ் அப்படியே எழுதக்கூடாது, சரிங்களா? 100க்கு மேலே அதிகமாக இருந்தால் 100லேருந்து கழிக்கணும், 100 விட கம்மியாக இருந்துச்சுனாலும் இதுலேருந்து 100லேருந்து இதை கழிச்சு விட்டு நம்ம ஆன்சர் போட்டுறோம், சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா, புரிஞ்சிடும். 50 அடிக்கலாம், 2 5 இதை அடித்தோன்னா 20, அவ்வளோதானே? அப்படியே பெருக்குங்க, 2 × 20 = 40, 4 × 40 = 160. அப்போ நம்ம எப்போ இந்த இடத்துல 160 எழுதுவோம், எனக்கு 60% லாபம்னு இருந்தால் தான் 160 எழுதிட்டேன், கரெக்டாக? ஏன்னா ப்ராஃபிட்னா தானே 100 விட அதிகமாக வந்திருக்கும் வேல்யூ. சப்போஸ் எனக்கு எக்ஸோட வேல்யூ 80 இருக்கும், அப்போ நான் ஆன்சர் என்ன போடுவேன், 20% நஷ்டம் அப்படின்னு போட்டுருணும், சரிங்களா? இப்போ இந்த ஒரு ஈக்குவேஷன் நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கணும். மேலே நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், கீழே அமௌண்ட்டு. வாங்குறதுனால இங்கே 100, நான் விற்கிறது கண்டுபிடிக்க போகிறனால அதை எக்ஸ்னு வச்சுட்டேன், புரிஞ்சுதா? இதே மாடலில் இன்னொரு சம் செய்யலாமா. ஒரு கடைக்காரர் 70 கிலோகிராம் உருளையை ரூபாய் 420க்கு வாங்கி, அப்போ உருளைக்கிழங்கு வாங்குறாரு, 70 கிலோ 420 ரூபாய்க்கு வாங்குறாரு. மொத்தத்தையும் கிலோ 6.5க்கு விற்கிறார், எனில் லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி, சும்மா எழுதுங்களேன். 70 கிலோ வாங்குறாரு, 420 ரூபா விற்கும்போது மொத்தத்தையும் 1 கிலோ 6.5, மொத்தத்தையும்னா திரும்ப 70 போடக்கூடாது, நம்ம கொடுத்துருக்க அமௌண்ட் யாரோடது, 1 கிலோ 6 ரூபா 50 பைசா, 0 போட்டக்கூடாது, 6.5 0 போடக்கூடாது, 6.5க்கு விற்கிறார். அப்போ நமக்கு லாப சதவீதம் கேட்டிருக்காங்களா? ஈக்குவேஷன் எழுதுவோமா, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் மேலே, அமௌண்ட் கீழே. நீங்களே சொல்லுங்களேன், மேலே 70 கிலோவை 420 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ அது வாங்குறதுனால நான் இங்கே 100 போட்டுருவேன்னா, அவ்வளோதான், ஈக்குவல்ட்டு போடுறோம். 1 கிலோவை 6 ரூபா 50 பைசாவுக்கு விற்க போகிறாரு. அப்போ விற்கும்போது எனக்கு எவ்வளோ ஆகுதுன்னு பார்க்க போகிறேன், எக்ஸ். முடிஞ்சு போச்சா? அப்போ அந்த பாயிண்ட்டை எடுக்க 1 டிஜிட் இருக்குது, நான் அப்போ மேலே 1 0 போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயும் 1 0 போட்டு நான் பாயிண்ட் எடுத்துடுவேன், 2-1 தானே. அது எல்லாத்தையும் போட்டு நம்ம சால்வ் பண்ணோன்னா 108/3 வரும், சரியா? தெரியல அப்படின்னா சால்வ் பண்ணிடுவோம். இந்த வருஷம் நான் செய்கிறேன், கால்குலேஷன்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ வாங்கினப்பறம் எனக்கு 1 டிஜிட் இருக்குது, இங்கே 1 0 போட்டு பாயிண்ட் எடுத்துடுறேன். அப்போ பாருங்கள், 0 கேன்சல் ஆயிருமா, 7 × 45 அடித்தா 6 தடவை வரும், கரெக்டாக? அப்புறம் இந்த 0 கேன்சல் பண்ணிடுவோம், 2 வாய்ப்பால் அடித்தா இங்கே 3 × 5. அப்போ அப்படியே குறுக்க பெருக்கணும்னா 5 × 65 எவ்வளோ, 325ஆ? 325 / 3 அப்படியே இருக்கட்டும். இதுதான் யாருன்னா எக்ஸ்.
இது அடிக்கிறோன்னாங்களா அச்சு அடிக்க போகிறோம் 32 எத்தனை 3 10 தடவை இருக்குமா 3 மீதி 25னா 8 3 24 கரெக்டா 32 10 தடவை 3 இருக்கும் மீதி 2 25னா 8 3 24 மிச்சத்தை தூக்கி மேலே எழுப்புறோம் அப்போ 108 1/3 ஒரு எக்ஸு சப்போஸ் எக்ஸு வெறும் 108னா என்ன போடுவோம் 8% ப்ராஃபிட்னு போடுவோம் எனக்கு 108 1/3 வருது அப்போ நான் ஆன்சர் என்ன போடுவேன் 8 1/3% ப்ராஃபிட் அப்படின்னு போட்டுருவேன் புரிஞ்சுதா ஈக்குவேஷன் சால்வ் பண்ண தெரிஞ்ச ஆன்சர் வந்துடும் சரிங்களா கால்குலேஷன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் இதே மாடல் இன்னும் வருஷம் செய்யலாமா 100 ஆரஞ்சு பழங்கள் 350க்கு வாங்கி டஜன் 48க்கு வைக்கிறாங்க அப்போ லாப நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்க அப்போ வாங்கினது 100 ஆரஞ்சு பழம் எவ்வளவு 350 ரூபா விற்கிறது ஒரு டஜனா ஒரு டஜனா எத்தனை 12 பழம் 48 ரூபாய்க்கு விற்கிறான் கணக்கு எடுத்து எழுதுனா ஒரு ஐடியா கிடச்சிடும் சரியா அப்போ எனக்கு லாப நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்கான் ஈக்குவேஷன் எழுதுவோமா பாருங்கள் 100 பழம் 350 ரூபாய்க்கு வாங்கியாச்சு அப்போ நான் 100 பழத்தை 350 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் வாங்குறனால நான் இங்கே இன்ட்டு 100 விற்கும்போது ஒரு டஜன் ஒன்றுன்னு போடக்கூடாது 12 பழத்தை 48 ரூபாய்க்கு விற்கிறேன் விற்றா எனக்கு என்ன ஆகும் ஒரு டஜனாக 12 தானே இப்போ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா இதை அடித்தோன்னா 4 தடவை வரும் ஜீரோலாம் கேன்சல் ஆகிரும் 5 வச்சு அடித்து அப்படியே குறுக்க பெருக்குனிங்கன்னா போடுங்கிறதுக்கு மாதிரியதாக வரும் 114 2/7 வரும் அப்போ எக்ஸோட வேல்யூ 114 2/7 நமக்கு ஆன்சர் 14 2/7% ப்ராஃபிட் கரெக்டா கால்குலேஷன் நீங்கள் செஞ்சிடணும் விட்டுறக்கூடாது சரியா இதில் அடுத்த சம் சால்வ் பண்ணுவோமா ஒருவர் ரூபாய் 24க்கு 16 பழங்கள் வாங்கி 18 ரூபாய்க்கு 8% விற்கிறார் அப்போ லாப சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா சரி இங்கிலீஷ்லேயும் தெளிவாக படித்தேன் சரிங்களா அப்போ 16 பழம் வாங்குறாரு 24 ரூபாய்க்கு வாங்குறாருன்ட்டான் இதெல்லாம் தெளிவாக எழுதிடணும் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கிள்லாம் ஒரு பக்கம் வச்சா அமௌண்ட் ஒரு பக்கம் எழுதிருக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறக்காண்டி தான் செம்ம ரீட் பண்ணோன்னே ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணிடலாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தனியாக எடுத்து செய்யலாம் அப்போ 16 பழங்கள் 24க்கு வாங்கியாச்சு அப்போ 8 பழங்கள் வந்து 18 ரூபாய்க்கு விற்கிறார் கரெக்டாக ரூபாய் 18க்கு 8% சொல்லியிருப்பான் அப்போ 8 பழங்களை 18 ரூபாய்க்கு விற்கிறாரு லாப சதவீதம் கேட்டிருக்காங்க ஈக்குவேஷன் சொல்லுங்களேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு இது 16 பழத்தை 24 ரூபாய்க்கு வாங்குறாரு 100 விற்கும்போது 8 பழத்தை 18 ரூபாய்க்கு விற்கிறாரு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோமா எக்ஸ் 8th டேபிள் அடிக்கலாம் இங்கே 2 3 இதையும் 18 அடித்தா 6 இதை அடித்தா இங்கே 4 இங்கே 3 4 100 அடித்தா 25 அப்போ 2 × 25 50 50 × 3 150 அப்போ எக்ஸ் 150 நமக்கு என்ன அர்த்தம் 50% லாபம் முடிஞ்சு போச்சா ரொம்ப ரொம்ப ஈஸி ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணோன்னா வேலை ஈஸி சரியா இப்போ இன்னும் ஒரு சம் சால்வ் பண்ணுவோமா அடுத்த சம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு வியாபாரி 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட் வாங்குகிறார் அதை ரூபாய்க்கு எத்தனை விற்றால் 20% லாபம் அடையலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்களா சரி பாருங்கள் போன சம் சால்வ் பண்ணது எல்லாமே வாங்கிறது விற்கிறதெல்லாம் கொடுத்துட்டு லாப சதவீதம் இல்லை நஷ்ட சதவீதம் கேட்டிருந்தாங்க இப்போ இந்த சம்மில் அவன் 20% லாபம் அடையணும்னு கொடுத்துட்டான் கொடுத்துட்டு எத்தனை விற்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான் கரெக்டாக சரி பாருங்கள் டைரெக்டாக ஈக்குவேஷன் எழுதிடலாமா சரி கவனியில் அப்போ 1 ரூபாய்க்கு 6 சாக்லேட்டுன்ட்டான் அப்போ மேலே 6 சாக்லேட்டு கீழே அமௌண்ட் 1 வாங்குறாரு அப்படின்னா 100 போட்டுருவோமா கரெக்ட் அப்போ விற்கும்போது பாருங்கள் அதே 1 ரூபாய்க்கு தான் எத்தனை விற்க போகிறாருன்னு தெரியல விற்றா 20% லாபம் அப்போ நம்ம இங்கே என்ன எழுதும் 120 எழுதுவோமா பாருங்கள் மேலே நம்பர் ஆஃப் ஐட்டம் கீழே அமௌண்ட் 1 ரூபா அப்போ மேலே 6 சாக்லேட் வாங்கிட்டாரு 100 போடுறோம் விற்கும்போது எத்தனை விற்க போகிறாருன்னு தெரியல 20% லாபம் கிடைக்கணும்ன்ட்டா அப்போ நான் 120 போடுவேன் கரெக்டு தானே சால்வ் பண்ணிடலாமா 0 அடிச்சிடலாம் இங்கே 6 அடிச்சோன்னா 2 தடவை வரும் திரும்ப அடித்தோன்னா 5 அப்போ என்னோடய ஆன்சர் எவ்வளோ 5 அப்போ நான் 1 ரூபாய்க்கு 5 சாக்லேட் விற்றாதான் எனக்கு 20% லாபம் கிடைக்கும் இங்கே கவனமாக செய்யணும் வெறும் 20 போடக்கூடாது லாபம் அப்படின்றனால 120 சப்போஸ் 20% நஷ்டம்னா இங்கே என்ன பண்ணியிருப்போம் 80 போட்டிருப்போமா அப்போ கொஞ்சம் தெளிவாக செய்யணும் சரிங்களா அப்போ
இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண எல்லா சமமும் இந்த சமம் எல்லாமே சேர்த்து எனக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வாங்கினதை பற்றி பேசணும், ரைட் சைடு ஃபுல்லாக விற்கிறத பற்றி பேசணும். அப்போ கணக்கு இப்படி தான் கேட்பாங்களா அப்படின்னா கிடையாது. எனக்கு ரெண்டு பக்கமுமே பாருங்கள் விற்கிறத பற்றியே பேசலாம், என்ன வேணாலும் செய்வோம் சரிங்களா. இப்போ அதில் ஒரே ஒரு சம் மட்டும் பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், ஒரு பழ வியாபாரி மாம்பழத்தை கிலோ 9க்கு விற்றா 20% இழப்பு ஆயிடுது. இப்போ 5% லாபம் அடைய ஒரு கிலோ என்ன விலைக்கு விற்கணும்னு கேட்டிருக்காங்க. சரி, இங்கிலீஷில் ரெஸ்டன் ரீட் பண்ணிடணும். இப்போ இந்த சம்மை பொறுத்தளவுக்கு ரெண்டு பக்கமும் விற்கிறத பற்றியே பேசியிருக்கான். அப்போ எடுத்து எழுதி பார்ப்போமா பாருங்களேன். ஒரு கிலோ 9 ரூபாய்க்கு விற்றா 20% லாஸ்ன்ட்டான். இப்போ நான் அதே ஒரு கிலோவை எவ்வளோக்கு விற்றா எனக்கு 5% ப்ராஃபிட் வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கரெக்டாக. அப்போ எனக்கு ரெண்டுமே விற்கிறத பற்றி தான் இருக்குது. அப்படியே எழுதுவோமே பாருங்கள், மேலே நம்பர் ஆஃப் ஐட்டம் தானே. ஒரு கிலோ 9 ரூபாய்க்கு விற்றா 20% லாஸ்னால் 80 ஒரு கிலோ 9 ரூபாய்க்கு விற்றா 20% லாஸ் 80. இப்போ நான் அதே ஒரு கிலோவை எவ்வளோக்கு விற்றா 5% ப்ராஃபிட், அப்போ 105 அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. ரெண்டு பக்கமுமே விற்கிறத பற்றி பேசுவான். இதுக்கு முன்னாடிலாம் வாங்கினது இருந்துச்சு, அப்போ இங்கே நான் 100 போட்டேன், இங்கே எக்ஸெல்லாம் போட்டு செஞ்சோம். இப்போ ரெண்டுமே விற்கிறத பற்றி பேசியாச்சு. அப்போ ஒரு கிலோ 9 ரூபாய்க்கு வாங்கினா 20% லாஸ், அப்போ இங்கே நான் 80. இப்போ அதே ஒரு கிலோவுக்கு இப்போ எவ்வளோ விற்க போகிறோம், எவ்வளோ அமௌண்ட்டு விற்கிட்டா 5% ப்ராஃபிட், அப்போ 105 போகிறோம். சால்வ் பண்ணிடுவீங்களா, ட்ரை பண்ணிடுவீங்களா? சரி, சால்வ் பண்ணால் எனக்கு எக்ஸோட வேல்யூ 11.81 அப்படின்னு கிடச்சிடும் சரிங்களா. கேல்குலேஷன் போடணும், விட்டுறக்கூடாது சரியா. இப்போ இந்த பேசிக் இந்த கான்செப்ட்ஸ்லாம் புரிஞ்சதில்ல, ஈக்குவேஷன் ஏன் போகிறோன்னா எனக்கு நம்பர் ஆஃப் ஆர்டிக்கிள்னு உள்ளே வந்துடும். இத்தனை பொருளை இவ்வளோக்கு வாங்கி அதே இந்த மாதிரி இத்தனை பொருளை இவ்வளோக்கு விற்கிறாரும்மா, அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படிங்கிறது மைண்டில் வந்துடணும். அடுத்த ஒரு சம் செய்யலாமா. கிலோ ரூபாய் 100, 180, ரூபாய் 80 உள்ள இரண்டு வகையான எண்ணெய் ஒரு விற்பனையாளர் 3:2 என்ற விதத்தில் கலந்து அந்த கலவையை கிலோ ரூபாய் 101.2 விற்பனை செய்கிறார். கிலோ 101.2 விற்பனை செய்கிறார். அவருடைய லாப அல்லது நஷ்ட சதவீதம் என்னன்னு கேட்டிருக்காங்களா? சரி பாருங்களா. அப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்பர் ஆஃப் ஆர்டிக்கிள் வந்து கொஞ்சம் டைரெக்டாக இருந்துச்சு, இந்த சமயம் இந்த ரேஷியோ அது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா. அப்போ ஒரு வெரைட்டி 1 கிலோ 100 ரூபா, இன்னொரு வெரைட்டி 1 கிலோ 80 ரூபா. அப்போ நான் இதில் 3 பங்கு இதில் 2 பங்கை மிக்ஸ் பண்ணுறேன்ட்டான். அப்போ 3 பங்குனால் 3 கிலோன்னு வச்சுப்போமா. அப்போ 3 கிலோ வாங்கினா நான் 100 ரூபாய்க்கு 1 கிலோ வாங்கும்போது இங்கே 300 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். இது நான் 2 கிலோ வாங்கினா 2×80 160 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். அப்போ நான் மொத்தமாக எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன், 460 ரூபா வாங்கியிருக்கேன். இந்த 460 ரூபாங்கிற எத்தனை கிலோ? 5 கிலோ. ரேஷியோவை டைரெக்டாக குவான்டிட்டின்னு நம்மளாம் எடுத்து செய்கிறோம் அவ்வளோதான். அப்போ 5 கிலோ 400 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. விற்கும்போது 1 கிலோ 101.2 விற்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாமா. நம்பர் ஆஃப் ஆர்டிக்கிள் மேலே 5 கிலோ 460 ரூபாய்க்கு வாங்கியாச்சுன்னா என்ன போடணும், 100. விற்கும்போது 1 கிலோ 101.2 விற்கிறோம். அப்போ விற்கும்போது என்ன நடக்கும், எக்ஸ்னு வச்சிடலாமா. பிறகு பாயிண்ட் அப்புறம் 1 டிஜிட் இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் எடுக்க நான் இங்கே 0 சேர்த்துருவேன், இல்லை மேலே கூட 0 சேர்த்துடலாம். அப்படியே சால்வ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 110 வரும். அப்போ எக்ஸ் 110 நம்ம ஆன்சர் என்ன போடுவோம், 10% ப்ராஃபிட்னு போடுவோம், கரெக்டாக. அப்போ இதுக்கு முன்னாடி சம்மம் எல்லாமே கொஞ்சம் டைரெக்டாக இருந்துச்சு, இங்கே ரேஷியோ அது இதெல்லாமே வந்திருக்கு. நம்மளே நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் சரியா. இப்போ இது 3:2, இது 3 கிலோ, இது 2 கிலோ. அப்போ 1 கிலோ 100 ரூபானா இது 300 ரூபா, இது 1 கிலோ 80 ரூபானா 2 கிலோ 160 ரூபா. அப்போ 5 கிலோட விலை 460க்கு வாங்கி 1 கிலோ 101.2 விற்கிறோம். அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிடலாம்ல, போட்டோம்னா எக்ஸ் 110 வரும். அப்போ நம்ம ஆன்சர் 10% ப்ராஃபிட்னு போட்டு போயிடும், புரிஞ்சுதா. கொஞ்சம் கொஞ்சம் மாற்றுவான் சரிங்களா, அது நமக்கு ஏற்ற மாதிரி செம்ம சால்வ் பண்ணிடும். அடுத்த சம் பார்ப்போமா. ஒரு பழ வியாபாரி 8 பெட்டி திராட்சைகளை 1 பெட்டி 150 வாங்குகிறார். அதில் 1 பெட்டி அழுகிவிட்டது, மீதி பெட்டியை 1 பெட்டி 190க்கு விற்கிறார். அப்போ லாப சதவீதம் நஷ்ட சதவீதம் கேட்டிருக்காங்களா? அப்போ வாங்கும்போது பாருங்கள், 8 பெட்டி வாங்குறாரு, 1 பெட்டி 150 ரூபா. விற்கும்போது அதில் ஒன்று அழுகிருச்சு, அப்போ மீதி 7 பெட்டி தான் இருந்திருக்கும்.
அது ஒரு பெட்டி எவ்வளோக்கு விற்கிறாருன்னா 190 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ இந்த சம பொறுத்தளவுக்கு 8 பெட்டியோட விலை 150 கிடையாது, ஒவ்வொன்றும் 150. இந்த மாதிரி ஒரு பெட்டி அழுகிருச்சு அப்படிம்பா, அப்போ மீதி 7 பெட்டி ஒவ்வொன்றும் 190 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ இந்த சம்மை எடுத்து நீங்கள் ஈக்குவேஷனில் போட வேண்டாம், லாஜிக்காகவே செய்யும் சரியா. சம் படிக்கும்போதே தெரியணும், இது திராட்சை பழம் அழுகிருச்சம்பா, 10 வாழைப்பழம் வாங்குறாரு, 2 பழம் அழுகிருச்சு, மீதி உள்ளதை இவ்வளோக்கு விற்கிறாருபாங்க, கொஞ்சம் வேஸ்ட் ஆகி மிச்சம் உள்ளதுன்ற கதையெல்லாம் வரும். இதை லாஜிக்காக செய்யும் சரிங்களா, ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம். லாஜிக்காக என்ன செய்யலாம் பாருங்களேன், ஒரு பெட்டி 150 ரூபானா 8 பெட்டி, அப்போ 8 × 150 எவ்வளோ, 1200 ரூபாய்க்கு வாங்கியிருப்பார். அதுதான் யார் காஸ்ட் ப்ரைஸ். ஒரு பெட்டி அழுகிருச்சுன்னா மீதி 7 பெட்டி ஒவ்வொன்றையும் 190 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ 7 × 190 போட்டால் எவ்வளவு, 1350 ரூபாய்க்கு விற்கிறாரு செல்லிங் ப்ரைஸ். அப்போ எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் தெரிஞ்சுன்னா நான் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் இல்லாட்டி லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடணும். அப்போ ப்ராஃபிட்டாக லாஸா, 1200 வாங்கி 1330 விற்கிறோம், அப்போ ப்ராஃபிட். அப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னா கீழே காஸ்ட் ப்ரைஸ் மேலே ரெண்டுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் இன்டு 100 போடுவோமா, ஜீரோலாம் அடிச்சிடலாம், 130/12 அப்படியே நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா 10.83 அப்படின்னு வரும், 10.83% ப்ராஃபிட். முடிஞ்சு போச்சா கணக்கு பாருங்கள், இப்போ போன மாடல் மாதிரியே இருக்கும், ஈக்குவேஷன் ட்ரை பண்ண வேண்டாம், லாஜிக்காக செய்யுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது சரிங்களா. இப்போ இதில் இன்னொரு சம் பார்ப்போமா, சம் பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஒரு கடைக்காரர் 10 வாழைப்பழங்களை ரூபாய் 100 வாங்குகிறார், 2 வாழைப்பழம் அதிக அழுதிடுச்சு, மீதி உள்ள பழத்தை 1 பழம் 11 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்ட்டான். அப்போ லாபம் அல்லது நஷ்ட சதவீதம் என்ன, அப்போ தெளிவாக படிங்களும், 10 வாழைப்பழம் 100 ரூபாய்க்கு வாங்குறாரு, அப்போ வாங்கினது 10 பழமும் சேர்ந்து 100 ரூபா, அப்போ இதுதான் என்னோடய காஸ்ட் ப்ரைஸ். இப்போ பாருங்கள் நடுவில் அழுகிருச்சு அதெல்லாம் சொல்லுவோம், லாஜிக்காக செய்வோம். 2 அழுகிருச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 8 பழமா, அதை 1 பழம் 11 ரூபாய்க்கு விற்கிறார். அப்போ 8 பழம் எவ்வளோக்கு விற்றுருப்பார், 88 ரூபாய்க்கு விற்றுருப்பார். தெளிவாக படிக்கணும் சரியா, வாங்கினது 10 பழமுமே 100 ரூபா, அது காஸ்ட் ப்ரைஸ். விற்கிறது 8 பழத்தை ஒவ்வொன்றும் 11 ரூபானா, அப்போ 88 ரூபா, அது செல்லிங் ப்ரைஸ். அப்போ கண்டிப்பாக லாஸ் தானே, லாஸ் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிடலாமா. பாரு இந்த காஸ்ட் ப்ரைஸ் 100 வருதுன்னு வைங்களேன், செல்லிங் ப்ரைஸ் 88, அப்போ எனக்கு எவ்வளோ லாஸு, 12 ரூபா லாஸா, அப்போ டைரெக்டாக 12% லாஸ்ன்னு போட்டு ஆன்சர் முடிச்சார். பாருங்கள் காஸ்ட் ப்ரைஸ் 100 இருந்துச்சுன்னா டைரெக்டாக போட்டலாம், தப்பே கிடையாது. ஏன்னா இது நம்ம லாஜிக்காக செய்யும்போது கீழே காஸ்ட் ப்ரைஸ் மேலே டிஃப்ரென்ஸ் இன்ட்டு 100 தான் செய்வோம், அப்போ எனக்கு 2 என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிரும், திரும்பவும் ஆன்சர் 12% தான் வரும் சரியா. அதனால் காஸ்ட் ப்ரைஸ் 100 வந்துச்சுன்னா 2 கழிச்சிங்கன்னா அதுதான் ஆன்சர் ஆகும், புரிஞ்சுதா. அப்போ போன மாடலுக்கும் இதுவும் புரியணும், ஈக்குவேஷன் எழுதுனதுக்கும் இது லாஜிக்காக செய்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணும். அந்த லாஜிக்காக சின்ன 2 சம்மலையுமே கொஞ்சம் வேஸ்டேஜ் இருக்குதுன்னு சொல்லிடுவோம், அதனால் கொஞ்சம் கவனமாக செய்யணும் கணக்கப்பட்டு சரிங்களா. இப்போ அடுத்த கான்செப்ட் சால்வ் பண்ணிடுவோமா. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.